வெல்கம் பேக் எவ்ரிவன். நான் உங்கள் ஜீவா. நான் இப்போ சொல்ல போகிறது அந்த சின்ன பொண்ணு மர்டர் கேஸான பார்ட் டூவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பார்ட் ஒன்னை சுருக்கமாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பார்ட் டூவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்ட் ஒன்னில் ஒரு சின்ன பொண்ணு ஜான் ராம்சன்ன்ற பொண்ணு கடத்தப்படுறா. கடத்தப்பட்டதுக்கப்புறம் போலீஸ் வர்றாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. பட் இன்வெஸ்டிகேஷனில் எந்த ஒரு க்ளூவும் கிடைக்காததுனால போலீஸ் ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பொண்ணோட அப்பா பேஸ்மெண்ட்டில் போய் செக் பண்ணும்போது கிட்னாப் பண்ணப்பட்ட அந்த பொண்ணு இப்போ இறந்து கிடக்குறா. இப்போ அந்த பொண்ணோட பாடியை மேலே தூக்கிட்டு வந்து உங்கள் அப்பா வைக்கிறாரு. இப்போது கிட்னாப் கேஸ் மர்டர் கேஸாக மாறுது. ஸோ இதுதான் வந்து பார்ட் ஒன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ பார்ட் டூ, யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க, எப்படிலாம் நடந்துச்சு, இந்த கேஸ் எதுக்கு இன்னும் அன்சால்வாக இருக்குது, ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பிளாக் கேப். இப்போ கிட்னாப் கேஸ் மர்டர் கேஸாக மாறுது. இந்த கிட்னாப் கேஸாக இருக்கும்போது இந்த ஜான் ராம்சன் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார், இந்த மாதிரி என் பொண்ணை யாரும் கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸும் அவர் ரிலேட்டிவ்ஸும் எல்லோரும் வந்துடுவாங்க. வந்து அந்த வீடு ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. இப்போ ஃபாரன்சிக் டீம் வந்து ஏதாவது க்ளூ கிடையாது செக் பண்ணும்போது இவங்களோட ஃபுட் பிரிண்ட்டும் ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் தான் கிடைக்குது, வேறு யாரோட ஃபுட் பிரிண்ட்டும் ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடைக்கல. சரின்னு ஓகே, பேஸ்மெண்ட் போய் செக் பண்ணும்போது பேஸ்மெண்ட்டில் அந்த பொண்ணு எங்கே இறந்து கிடந்தாலோ அங்கே செக் பண்ணும்போது அங்கே ரெண்டு ஃபுட் பிரிண்ட் கிடைக்குது. ஒரு ஃபுட் பிரிண்ட் இந்த ஜான் ராம்சனோட ஃபுட் பிரிண்ட், இன்னொன்று யாருனே தெரியல. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கே சம்மந்தமே இல்லாமல் ஒரு கயிறு கிடக்குது. இந்த கயிறை பார்த்துட்டு இந்த கயிறு நாங்கள் வாங்கவே இல்லை, ஜான் ராம்சனும் பேட்ரியும் இது எங்கள் வீட்டில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், அவங்க வீட்டு பேஸ்மெண்ட்டில் ஒரு கிளாஸ் போட்ட விண்டோ இருக்குது, அந்த விண்டோவோட கண்ணாடி உடஞ்சிருக்கு, அந்த கண்ணாடி கீழே ஒரு சூட் கேஸ் இருக்குது. இதை பார்த்துட்டு போலீஸ் அப்போ கிட்னாப்பர் இது உள்ளதான் வந்து பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு போகும்போது அந்த பொண்ணு கத்திருப்பா, அதுக்கப்புறம் இந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அதுக்குள்ளே ஜான் ராம்சன் சொல்கிறாரு, நான் தான் அந்த விண்டோ உடைச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ போலீஸ் கேட்குறாங்க, நீ எதுக்கு அந்த விண்டோ உடைச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலாக நான் அடிக்கடிக்கு வீடோட கீயை வீட்டு வெஸ்ட்டு லாக் பண்ணிவிட்டு டோரை, ஸோ அகைன் வீட்டுக்குள்ளே போக முடியாதனால அதனால் இந்த டோர் வழியாக உள்ளே வந்துட்டு போவேன், ஒரு வாட்டி நான் வரும்போது என்னோடய சூட் கேஸ் பட்டு அந்த கண்ணாடி உடஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நான் அதை மாற்றவே இல்லை அப்படின்றாரு. போலீஸ் என்ன தான் சந்தேகப்பட்டாலும் அந்த விண்டோவை செக் பண்ணும்போது அந்த விண்டோவில் நிறைய ஸ்பைடர் வெப் இருக்குது. இன்கேஸ் இப்போ தான் வந்துட்டு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஸ்பைடர் வெப்பு வந்து கவர் ஆகிருக்காது. பட் ஸ்பைடர் வெப் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப நாளாக இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் கெஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த விண்டோ கீழே இருந்த அந்த சூட் கேஸ் ஏதோ நார்மலாக வச்சிருந்த சூட் கேஸ் மாதிரி தான் இருக்குது, யாரும் எஸ்கேப் ஆகிற போகிறதுக்காக யூஸ் பண்ண மாதிரி தெரியல. அது அதுக்கப்புறம் அட்டாப்சி ரிப்போர்ட் வருது. அட்டாப்சி ரிப்போர்ட்டில் இந்த பொண்ணை யாரோ தலையில் பலமாக அடிச்சிருக்காங்க, அடித்ததுக்கப்புறம் கழுத்து நரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் வாயில் டேப் போட்டியிருக்காங்க இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போது பலமாக அடித்தது ஒரு இரும்பு கம்மியாக இருக்கலான்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் வர்றதுனால அவங்க வீட்டில் வேறு ஏதாவது இரும்பு பொருள் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. போலீஸ் செக் பண்ணும்போது ரெண்டு பொருள் கிடைக்குது, ஒன்று வந்து ஒரு பெரிய டார்ச் லைட்டு, இன்னொன்று பேஸ்பால் பேட்டு. இந்த பேட்டை வச்சோ இல்லை இந்த டார்ச் லைட் வச்சு தான் அடிச்சிருக்கணும் யாராவது, அதுக்கப்புறம் கழுத்து நரிச்சு கொலை பண்ணியிருக்கணும். இப்படி ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வர்றதுனால அவங்க வீட்டில் இருக்கவங்க மேலே சந்தேகப்படுறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஜான் பென்னட் சாவரத்துக்கு முன்னாடி பைனாப்பிள் சாப்பிட்ருக்கா, அது ஜீரணமே ஆகலை, அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு செத்துருக்கா. ஸோ உங்கள் வீட்டை செக் பண்ணுறாங்க போலீஸ். போலீஸ் செக் பண்ணும்போது ஒரு பவுலில் பைனாப்பிள் இருக்குது. இந்த பைனாப்பிள் யாரெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா இந்த ஜான் பென்னட்டோட அந்த 9 வயசு அண்ணன், அப்புறம் இந்த ஜான் ரெண்டு பேரும் சாப்பிட்டுருக்காங்க. இந்த ஜான் பென்னட்டோட அண்ணன் ப்ரூக் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான பர்சன், ஏதாவது ஒரு பொருள் கிடச்சா அதை உடச்சிக்கிட்டே இருப்பான், ஏதாவது ஒரு கோவப்படுற ஆள் அடிக்கடிக்கு கையில் ஏதாவது ஒரு பொருள் கிடச்சா அதை உடச்சிருவான், இந்த மாதிரி கேரக்டர் உள்ள பையன் தான் இவன். ஒருவேளை ப்ரூக்கும் ஜான் மனட்டுக்கும் இந்த பைனாப்பிள் சாப்பிட்றதுல பிரச்சனை வந்திருக்கும். அப்போது ப்ரூக் வந்து பக்கத்தில் இருந்த அந்த டார்ச் லைட் வச்சு அந்த பொண்ணு அடிச்சிருப்பான், அடித்த உடனே அந்த பொண்ணு செத்துருப்பா. இந்த கொலையை மறைக்கிறதுக்காக அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து நடக்க மாட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. பட் அட்டாப்சி ரிப்போர்ட்டில் அந்த பொண்ணு கழுத்து நரிச்சு தான் கொலை பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் தலையில் அடிபட்டிருந்தாலும் ஜான் மனட்டும் பேட்சியும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு போயிட்டு பொண்ணை காப்பாற்றிருப்பாங்க. ஸோ கழுத்து நரிச்சுலாம் கொலை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவங்களும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டில் அந்த பொண்ணு ரேப் பண்ண படலை, ஆனால் அவள் சாவறதுக்கு முன்னாடி அந்த இடத்த கரெக்டாக யார் க்ளீன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு போட்டிருந்த இன்னரில் ஒரு ஹேர் சாம்பிள் கிடச்சிருக்கு, அந்த டிஎன்ஏ வீட்டில் இருந்த 3 பேரோட டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகலை. இது வந்து ஒரு அன்னோன் பர்சனோட டிஎன்ஏன்னு சொல்லிட்டு அட்டாப்சி ரிப்போர்ட்டில் வரதுனால போலீஸ் எல்லோரும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த டிஎன்ஏ பேஸ் பண்ணி. ஏன்னா இந்த டிஎன்ஏ யாருக்கு இருக்குதோ அவன் தான் கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதனால் போலீஸ் அவங்க குற்றவாளி லிஸ்ட்டில் இருக்கிற 15 லட்சம் பேரோட டிஎன்ஏ சாம்பிள் கூட இந்த டிஎன்ஏ சாம்பிள் மேட்ச் பண்ணுறாங்க. பட் எந்த டிஎன்ஏ சாம்பிளும் மேட்ச் ஆகலை. அப்போது யாரோ ஒருத்தன் புதுசாக பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பில் மெக்கிடான்ஸ்ன்றவரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இவர் ஜான் மெனட்டை இறக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி
அந்த பொண்ணுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா கெட்டப் போட்டு வந்து நல்ல சர்ப்ரைஸ்லாம் கொடுத்தாரு. ஸோ இவர் தான் மேபி கொலை பண்ணியிருப்பாங்களு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அப்போது அந்த பில்லோட ஒய்ஃப் இவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ்கிட்ட என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஹார்ட் சர்ஜரி நடந்துச்சு, ஹார்ட் சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஜான் பெனட் தான் வந்து எங்கள் ஹஸ்பண்டை பார்த்து ஒரு கிளிட்டர் கிஃப்ட் பண்ணா, கிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் அழுதுட்டாரு. அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னார், இது வரைக்கும் என்னோடய லைஃப்பில் யாருமே என்னை கிஃப்ட் பண்ணது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு, நான் இறந்ததுக்கப்புறம் என்னை புதைக்கும் போது இந்த கிளிட்டரையும் வச்சு புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பொண்ணை வந்து இவர் பேத்தியாக பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இவர் வயசான ஆள், இவர் எப்படி அந்த பொண்ணை கொலை பண்ணியிருப்பா, அதுவும் இல்லாமல் அந்த டிஎன்ஏ இவரோட டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகலை. ஸோ அதனால் போலீஸ் இவரை இன்வெஸ்டிகேஷன்லேருந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒலிவியா கிரே இந்த பொண்ணை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவரோட பேக்கில் இந்த ஜான் மினட்டோட ஃபோட்டோ இருந்திருக்கு. எதுக்கு இந்த ஃபோட்டோ வச்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலாக அவள் சைல்டு பியூட்டிக்குனா இருந்திருக்கா, ஸோ எனக்கு அவள் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இந்த ஃபோட்டோ வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஒரு நாள் கிரே ஒலிவியா அவரோட ஃப்ரெண்டான மைக்கேல் வேல்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கா, நான் இந்த ஜான் மினட் இறந்த டே அன்னைக்கு நான் ஒரு பொண்ணோட தலையில் இரும்பு கம்பி வச்சு அடிச்சிட்டேன், எனக்கு அந்த பயம் வந்துச்சு அந்த பொண்ணு செத்துட்டாளான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் ஓடி வந்துட்டேன் அங்கேருந்து அப்படின்னு சொல்கிறா. இது இந்த இன்ஃபர்மேஷனை மைக்கேல் வேல் போலீஸ்கிட்ட பாஸ் பண்ணுறாரு. போலீஸ் வந்து கிரே ஒலிவியா யாரையாவது அடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணும்போது யாருமே அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில், இந்த ஜான் மினட்டோட வீட்டு பக்கத்தில் யாருமே இந்த மாதிரி அடிப்படவே இல்லை, அந்த ஊரில் யாருமே அடிப்படல. அப்போது மேபி கிரே ஒலிவியா தான் இந்த ஜான் மினட்டை அடித்து கொலை பண்ணியிருப்பாளான்னு சொல்லிட்டு அவளை செக் பண்ணும்போது அவளோட டிஎன்ஏ இந்த டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகலை. ஸோ இந்த பொண்ணையும் அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. இந்த கிரே ஒலிவியா நிறைய ட்ரக்ஸ் கேஸில் மாட்டியிருக்கா, அதுவும் இல்லாமல் சின்ன பொண்ணுங்களை ஆபாச வீடியோ எடுத்து அதனால் மாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். ஸோ போலீஸ் வந்து இவன் மேலே சந்தேகப்பட்டாங்க. பட் டிஎன்ஏ மேட்ச் ஆகுதுனால இவளையும் அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரெண்டாயிரத்தி ஆறில் ஜான் மார்க்ன்ற ஒரு ப்ரொஃபஸர் அரெஸ்ட் பண்ணுறாங்க பேங்காக்கில். இந்த ஜான் மார்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜான் மினட்டோட ப்ரொஃபஸர். இந்த ஜான் மார்க் எப்படி அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த மைக்கேல் ட்ரேசின்ற ஜேர்னலிஸ்ட் கிட்ட இந்த ஜான் மார்க் ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ மைக்கேல் ட்ரேசி இந்த ஜான் மினட்டோட மர்டர் கேஸ் பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அந்த ஜான் மார்க் என்ன சொல்கிறாருன்னா, ஆக்சுவலாக அந்த பொண்ணை கொலை பண்ணது நான் தான், நான் தான் அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு கீழே கூப்பிட்டு வந்தேன், கீழே கூப்பிட்டு வந்து ட்ரக்ஸ் கொடுக்கும்போது அந்த பொண்ணு எழுந்துக்கிட்டா, எழுந்துட்டு நான் எங்கே இருக்கேன்னு கேட்டால் நீ பேஸ்மெண்ட்டில் இருக்கேன்னு சொன்ன உடனே அவள் கத்த பார்த்தா, அதுக்கப்புறம் வாயை புத்தி அவளை சாவடிச்சிட்டான் இப்படின்னு சொன்ன உடனே இந்த இன்ஃபர்மேஷனை மைக்கேல் ட்ரேசி அப்படியே போலீஸ் கிட்டே ஃபார்வர்ட் பண்ணுறாரு. போலீஸ் ஜான் மார்க்கை பேங்காக்கில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வழியாக 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பொண்ணை கொலை பண்ணது யாரான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 18 மணி நேரத்திலே இவன் கொலை பண்ணலன்னு சொல்லிட்டு இவன் ரிலீஸே பண்ணிட்டாங்க. அப்போ அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண அந்த போலீஸ் ஆஃபீஸர் மீடியா கிட்டே பேட்டி கொடுக்குறாரு. இவன் சொன்ன ஒரு ஸ்டோரிக்கும் அட்டாப்சி ரிப்போர்ட்டில் கிடச்ச ஸ்டோரிக்கும் மேட்சே ஆகலை. இந்த பொண்ணுக்கு இவன் ட்ரக்ஸ் கொடுத்தன்னு சொல்லியிருக்கான், பட் அட்டாப்சி ரிப்போர்ட்டில் இந்த பொண்ணுக்கு யாருமே ட்ரக்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவனோட டிஎன்ஏ மேட்சும் ஆகலை. இந்த ஜான் மின்னட் டெத் ஆர் அன்னைக்கு இவன் இந்த ஊர்லேயே இல்லை, வேறு எங்கேயோ இருந்திருக்கான், அதோட ரிப்போர்ட்லாம் எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவன் கொலை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இந்த ஜான் மார்க்கை அந்த இன்வெஸ்டிகேஷன்லேருந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் கதையில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு நடக்க போகுது. அந்த ட்விஸ்ட்டை நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் வரும், யார் தான் கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி. அந்த ட்விஸ்ட் என்னென்னா, டாக்டர் ஹென்ரிலின்றவர் இந்த கேஸை ரொம்ப நாள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆக்சுவலாக ரொம்ப வருஷமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. ரொம்ப வருஷமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஏன் இந்த டிஎன்ஏ சாம்பிள் ஒருவேளை அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணால அந்த டைமில் இந்த இன்னரில் ஒட்டிகிட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த பிராண்ட்லேயே இருக்கிற இன்னொரு இன்னர் வாங்குறாரு. வாங்கிட்டு அதில் இருக்கிற ஹேர் சாம்பிளை செக் பண்ணும்போது இந்த செக் பண்ண வாங்கின அந்த ஹேர் சாம்பிளும் இந்த ஜான் மினட்டில் இன்னரில் கிடச்ச அந்த ஹேர் சாம்பிளும் மேட்ச் ஆகுது. இப்போ என்ன தெரியுதுன்னா, மேனுஃபேக்சரிங் பண்ண டைம்லேயே அந்த ஹேர் சாம்பிள் இருந்திருக்கு, ஆனால் அதை வச்சு தான் இப்போ கேஸ் நடத்தியிருக்காங்க. டிஎன்ஏ மேட்ச் ஆகலை மேட்ச் ஆகலைன்னு டிஎன்ஏ வச்சு தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க, டிஎன்ஏ வச்சு தான் இவங்க வந்து கேஸில் ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ டிஎன்ஏவே வந்து ஒரு ஃபேக்காக மாறிடுச்சு, டிஎன்ஏ வந்து இன்வேலிட் ப்ரூஃப் ஆகிடுச்சு. அப்போது இந்த பொண்ணை கொலை பண்ணது யார், இந்த ஃபேமிலி மெம்பர்ஸா, இல்லை ஒலிவியாவா, இல்லை அந்த பில்லா, இல்லை அந்த ஜான் காரா, யார் தான் கொலை பண்ணியிருப்பான் இந்த பொண்ணை? உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நாளைக்கு நான் உங்களை வேறு வழியில் பார்க்குறேன். அண்டர்லைன் சைனிங் ஆஃப், நான் உங்கள் ஜீவா, பிளாக் ஆஃப் ஆகிட்டேக்கேன்.